திருவசனமாகிய ஞானப்பால் என்னும் இந்த வேத பாட வகுப்பிற்கு மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் காணப்போகும் வேத பகுதி ஆதியாகமம் 18 அதிகாரம். முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம், பின்னர் அதில் இருக்கும் ஆழங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவாராக. ஆதியாகமம் 18 அதிகாரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும், அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கிப் போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய்ச் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக.
சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன், ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விஷய மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இன்றைய வேத பாடத்துல நாம ஒரு கிறிஸ்டஃபனி அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். முன்னே முதல் கிறிஸ்டஃபனி சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது ஆகார் தப்பிச்சு ஓடுற போது தூதனானவர் அப்படின்னு வர்ற இடத்துல இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்த ஒரு நிகழ்வு என்று சொல்லி கொடுத்துருக்கிறேன். இங்கே ஜீசஸ் இஸ் கம்மிங் வித் 2 ஏஞ்சல்ஸ் ஹியர் அண்ட் மீட்டிங் ஏப்ரஹாம். இதுக்கு முன்னாடி தரிசனமானார் அப்படின்னு வரும். இங்கே ஒரு மனிதனை போலவே வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்நியர்களுக்கு நீங்கள் உபச்சாரம் செய்தால் ஒருவேளை தேவ தூதர்களாகவும் அவர்கள் இருக்கலாம் என்று நமக்கு நிரூபங்களில் ஒரு இடத்துல வரும். அதுக்கான டைரக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். இந்த இடத்துல 3 புருஷராக வரும் தேவ தூதர்கள், அதில் ஒருவர் தூதனானவர், மற்ற 2 பேரும் மற்ற தெய்வ தூதர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வர்றாங்க, வர்றபோது இவர் உபசாரம் செய்கிறாரு. உபசாரம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு உற்பவ கால திட்டத்திலே உனக்கு ஒரு குழந்தை உண்டாகி இருக்கும் அப்படிங்கிறாரு. சாராள் வந்து, எனக்கு இந்த வயசில் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்குமோ அப்படின்னு நகைக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் வந்து, நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. சாரால் பயந்து போயிடலாம், நான் சிரிக்கலை அப்படின்னா, இதெல்லாம் நிச்சயமாக சிரித்த, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு உண்டோ அப்படின்றத சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புற போது வழி விட்டு அனுப்ப ஆபிரகாம் அவர்களோடே போனான் அப்படின்றது இருக்கு பாருங்க. இது வரைக்கும் அதாவது கர்த்தர் அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க, வந்துட்டு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கிறாங்க, ஆசீர்வதிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்புற வரைக்கும் எதற்காக வந்தோம்னு சொல்லலை பாருங்க. வழி விட்டு அனுப்புறதுக்கு ஆபிரகாம் கூடவே போகிறான். அப்போதான் கர்த்தர் சொல்கிறாரு தன்னுடைய சித்தம் என்ன, எதற்காக வந்தோம் என்று. அந்த 2 தூதர்களும் போயிடுறாங்க. அவர் அங்கிருந்து இயேசு அங்கே தொடர்ந்து இருக்காரு, தொடர்ந்து இருக்காரு. அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி ஆபிரகாம் என்னுடைய கட்டளைகள் எல்லாத்தையும் கடைபிடிச்சு தன்னுடைய சந்ததிக்கும் சொல்லி கொடுப்பான் எனக்கு நான் தெரியுமே, அதனால நான் செய்ய போவதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனோ அப்படின்னு சொல்றேன். இதுல 2 விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் ஆபிரகாம் கிட்ட இருந்து. என்னன்னா, முதல்ல அந்நியர்களை உபசரித்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இது
நம்முடைய கலாச்சாரத்திலும் அதிதி தேவோ பவா அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டுனா இதுவாக தான் இருக்கும். ஒரு அதிதி, ஒரு அந்நிய விருந்தாளியை நீ விருந்தோ போகும்போது அது தேவனாக இருக்கலாம், அது கர்த்தராக இருக்கலாம் என்பதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. அந்நியர்களை உபசரிப்பது என்பதை நாம் ஆபிரகாமிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். அந்நியர்களை உபசரித்து விட்டு ரைட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அவனுடைய கூடார வாசல்லே டாடா பாபாய் காமிக்கல, வழி விட்டு அனுப்ப போகிறான். அங்கே தான் அந்த வழி விட்டு அனுப்ப போகிறபோது தான் தன்னுடைய சித்தத்தை குறித்து அவர் முழுமையாக சொல்கிறார். அவர் சித்தத்தை குறித்து சொல்கிறபோது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து கானான் வரும்பொழுது மோசேவும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவான், சேர்ந்ததுக்கு அப்புறமா மதிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவாவும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவான், நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்வீர்கள் என்று ரெண்டு பேருமே தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. உங்களால் இல்லாமல் இருக்க முடியாதுடா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற ஜனோ அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. இதில் இயேசு எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஆபிரகாமை குறித்து எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆபிரகாமை குறித்து இயேசு வச்சிருக்காருன்ற பாருங்க. யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் யூ வில் ஆல்சோ டீச் யார் சில்ட்ரன் ஐ நோ தட் அப்படின்னு அவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பாசிட்டிவ் ரிப்போர்ட் நம்மை குறித்து கர்த்தர் வச்சிருக்காரா அப்படின்றத நம்ம ஆராயணும். அப்படிப்பட்ட பாசிட்டிவ் ரிப்போர்ட் கர்த்தர் வச்சிருக்காருனா கர்த்தர் தான் செய்ய போவதை நமக்கு வெளிப்படுத்துவார்னு அர்த்தம், முன்னறிவிப்பார். ஏன்னா தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போது கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கும் நான் இந்த உலகத்தில் கர்த்தர் முன்குறித்த பிறந்த குழந்தையும் ஊழியம் செய்கிறது என்பதை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கும் நாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், ஆர் வி கெட்டிங் தி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லார்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த சான்றிதழை கர்த்தரிடத்திலிருந்து, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய பிரமாணங்களை நீ கை கொண்டு உன்னுடைய சந்ததிக்கும் அதை கை கொள்ள கற்றுக் கொடுப்பாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை நாம் வாங்குகிறோமா? வாங்கினா கர்த்தர் நமக்கு நடப்பவைகளை நிச்சயமாக முன்னறிவிப்பார் என்பதை நாம் இந்த முதல் பாகத்திலிருந்து காண்கிறோம். ரெண்டாவது பாகத்தில் சோதோம் குமுராவோட அழிவை பற்றி மன்றாடுகிறார். மொக்குத்தனமான மன்றாட்டுது. எங்கே இந்த ஆபிரகாம் 50 நீதிமான் அப்படின்ற அந்த நம்பரை பிடிச்சான்னு புரியல எனக்கு. தோராயமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்க குன்சா அப்படிம்பாங்க, தோராயமாக பிடிச்சிருந்தது 50 நீதிமான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கேருந்து 10 அஞ்சு அஞ்சா 10 குறைச்சி குறைச்சி வந்து 10 வரைக்கும் வந்து நிற்கிறது. ஒருவேளை ஆபிரகாமுக்கு 10 கேட்குற போது கடைசி முறை அப்படின்னு சொல்கிறானே, கடைசி முறைன்னு சொல்லாமல் ஆபிரகாம் வந்து இன்னும் ஒன்று அப்படின்றதுனால சோதம் அழியாமல் இருந்திருக்குமோ? ஏன்னா லோத்து நீதிமானாக தான் இருந்தாங்கன்றது வந்து நம்ம வேதம் பின்னால் வர நிரூபங்களில் லோத்து இன்னும் நீதிமானை காத்தார்னு வரும். அப்போது இந்த கடைசியாக 10 இருப்பாங்க அப்படின்றதையும் எப்படி ஆபிரகாமுக்கு வந்தது, இந்த முக்குத்தனமான மன்றாட்டு எப்படி வந்தது அப்படின்றது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லித்தரலாம். ஏன்னா அந்த ஒரு நம்பர்லேயும் ஒரு ஆழங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லித்தரலாம், எனக்கு மின்னஞ்சல்லையும் அனுப்பலாம். நிச்சயமாக இந்த கிறிஸ்தவத்தில் நிறைய இன்னும் ஆழங்கள் இருக்குது. மீண்டுமாய் இந்த அதிகாரத்தை வசன வசனமாக படித்து அந்த வசனத்தில் வரும் அர்த்தங்கள் என்னென்ன, அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, அந்த கண்ணோட்டத்தில் ஒரு கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிக்காமல் இந்த வசனத்தில் எனக்கு என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு படித்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதாவது நீங்கள் படிங்க, படிச்சுட்டு உங்களுக்கு புதிதாக வெளிப்பாடுகள் கிடைச்சதுன்னா நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். mountofolives.cll@gmail.com எனும் எமது மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய மின்னஞ்சல்களை அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.